ஓம்சக்தி தாயே, என் வாக்கில் வருவாயே, வெல்லும் சொல் தருவாயே நீயே. செவன் ஸ்டார் இந்திய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். 2019 ஆண்டுக்கான ராசி பலனை பார்த்துட்டு வரோம். இந்த எபிசோடில் கடகராசிக்கான பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 5 குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசியை 9 பார்வையாக பார்த்துட்ருக்காரு. 6 குரு இருக்கிறார். பொதுவாகவே பாவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, செவ்வாய், தேய்பிறை, சந்திரன் இதெல்லாம் 6 இருக்கிறது நல்ல பலனையும் கொடுக்கும். அப்படி பார்க்க போனால் இந்த வருஷம் உங்களுக்கு நற்பலனை செய்கிற இடத்துல தான் சனீஸ்வர பகவான் இருக்கார். இது உங்களுடைய ராசிக்கு 7 கேதுவும் ராசியிலேயே ராகுவும் இருக்கிறாங்க. அவங்க வருகிற பிப்ரவரி மாதம் 13 பயிற்சி பண்ணுறாங்க. அந்த பலனும் உங்களுக்கு நற்பலனாக அமையப்போகுது. நல்ல பலனை அனுபவிக்க போகிற ராசியே இந்த கடகராசி இருக்குது. என்னென்ன பலன் நடக்கும் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிணக்குகள் மாறும், நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படும். நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு சில பிணக்குகள் இருந்திருந்தால் அது பிப்ரவரி 13 மேலே சரியாயிடும். அதுக்கு பிற்பாடு வந்து உங்களுடைய தொழில் சில தேக்கங்கள் இருந்திருக்கும். ஏன்னா குரு பார்வை இருந்தாலும் வந்து கெடுபலன் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. 7 ராகு கேது இருந்ததால் உங்களுடைய ராசிக்கு நண்பர்களாலையும் இல்லை தொழில் மூலமாக சிறு பிசுறுகள் இல்லை தடங்கல்கள் இருந்திருக்கும். அதையெல்லாம் இந்த பயிற்சிக்கு ராகு எது பயிற்சிக்கு பின்னால் மாறிடும். உங்களுக்கு நற்பலன் நடக்க போகிற காலகட்டம் இந்த வருஷம் 2019 வருஷம். அப்படி பார்க்க போனீங்கன்னா உங்களுடைய ராசியை குரு பார்த்துருக்கிறதால 5 இடத்துல வந்து குரு இருக்கிறதால உங்களுக்கு என்ன மாதிரி பலன் நடக்கும்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய அறிவாற்றல் பெருகும், பண உறவுகள் நல்ல நிலையில் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சுமூகமான சூழ்நிலையில் இருக்கும், தொழில் வளர்ச்சி அடையும். அதாவது சின்ன தடங்கள் இருந்த தொழில் வளர்ச்சி கொஞ்சம் வளர்ச்சி அடையும். ராகு 6 இருக்கிறதால எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் சாதுரியங்கள் ஏற்படும். வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு அனுகூலமாக அமைய வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அடுத்து வந்து உங்களுக்கு 7 இடத்துல வந்து கேது பயிற்சி பண்ணுறதால உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது விலகி நல்ல உறவு முறையில் சுமூகமான உறவு முறை இருக்கும். அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா உங்களுடைய தொழில் உங்களுக்கு மேன்மை ஏற்படுத்தும். அடுத்து உங்களுக்கு பார்க்க போனீங்கன்னா மண்ணு மனை எதாவது வாங்க வேண்டிய அமைப்பு சூழ்நிலை இருந்து தடைப்பட்டு வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மண்மனைகள்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் பிரகாசமாக இருக்குது. உங்களுக்கு ஜாதக அமைப்பில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் கோச்சார ரீதி பண்ணலாம், அது நடந்துடும். அடுத்தபடியாக வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, அந்த வண்டி வாங்கின விவகாரங்களும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு அமையும். அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா மாணவர்களுக்கு அப்படின்னு சொன்னால், மாணவர்கள் நல்ல கல்விஸ்தானம் நல்லா இருக்குது. கல்விஸ்தானம் நல்லா இருக்குதுன்ற அடிப்படையில் பார்க்க போனோம்னா கல்வி உங்களுக்கு நல்ல மேன்மையான கல்வி தேர்ச்சி நல்ல மதிப்பெண்கள்லாம் பெறலாம். அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா நண்பர்கள் வட்டாரம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயத்த நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன். அவங்களால ஏதாவது எதிர்ப்புகள் இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் எதிரிகளே வந்து நண்பர்களாக மாறுவாங்க. அவங்க மூலியமாக அனுகூலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்தில் ஏற்படும். விவசாயிகளுக்கு தடைப்பட்ட பணங்கள்லாம் வந்து சேரும். ஏதாவது நிலுவைத் தொகை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பணங்கள் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் கை கொடுக்கும், வந்து சேரும். அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா சனீஸ்வர பகவான் 6 இருக்கிறதால ஒரு என்ன சொல்லலாம், எதிரிகள் மூலியமாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், அவங்களால ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே மாறி உங்களுக்கு நல்ல விதமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் 2019 வருஷம். அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா உங்களுடைய 10 அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் போட்டதான் 9 இடத்துல இருக்காரு. அது ஒரு நல்ல விசேஷம், அது மாறும். மாதக்கோள்ன்றதெல்லாம் மாறும். 10 போகிறது இன்னும் விசேஷம். உங்களுக்கு தொழில் நல்லா மேன்மேடையும். அந்த காலகட்டங்கள்லாம் தொழில் நல்லா மேன்மேடையும். அதன் மூலியமாக நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூட வருஷம் இந்த வருஷம் 2019 வருஷம். அடுத்து பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அது வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்குது. நம்மளுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு ஏன் தள்ளி போகுதுன்னு அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது இந்த வருஷம் ஒரு சிலருக்கு ஜாதகம் இப்படி நல்லா அமைஞ்சிருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு வெற்றியை தேடி தரவ வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அடுத்து பார்க்க போனீங்கன்னா குரு பார்த்துருக்கிறதால எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் நல்லது தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த 19 வருஷம் நடக்க போகிறது. இருந்தாலும் உங்களுக்கு ஜாதக ரீதியான சிறு தடைகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பார்வையால் அது நிவர்த்தி ஆகி
மேலும் மேலும் உங்களுக்கு நற்பலனை அமையக்கூடிய வாய்ப்பாக இந்த 2019 வருஷம் இருக்க போகுது. யோகத்தை அனுபவிக்க வேண்டிய ராசிக்காரர்கள் ஒரு ராசியாக உங்கள் ராசி இருக்குது. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையான பலனை ஏற்படும். இதுவரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக வச்சு தான் பலன் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் யோகா நடக்கிற திசை நடந்ததுன்னு சொன்னால் அந்த இந்த வருஷம் 2019 வருஷம் மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும். அப்படி இல்லை, திசை வந்து கெடுபலனை செய்கிற அமைப்பில் இருந்ததுன்னு சொன்னால் கூட இந்த கோச்சார பலன் அந்த கெடுபலனை அந்த அளவுக்கு செய்யாத அளவுக்கு தடுத்து நிறுத்தும். இதன் மூலியமாக இந்த வருஷம் உங்களுக்கு சிறந்த ஒரு ஆண்டாக தான் இந்த கடகராசி அமைஞ்சிருக்குது. மேலும் இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.